கால வழக்கப்படி அவளுக்கு திருமணம் செய்து வைக்கின்றனர். சட்டக்கல்லூரி மாணவனான கணவன் நடராஜனுடன் சென்னையில் வசிக்கும்போது 16 வயதே நிரம்பிய விசாலம் தான் தாயாகப் போகும் நற்செய்தியை அவனுக்கு கூறுகிறாள். இதற்கிடையே ஆண்மகன் இல்லாதோர் நரகத்துக்குத்தான் செல்வார்கள் என்ற நம்பிக்கையினால் தனக்கு ஒரு ஆண் சந்ததி வேண்டுமென வக்கீல் ராமன் ஏழை குடும்பத்து பிரகதாவை இரண்டாம் தாரமாக மணக்கிறார். தன்னைவிட 40 வயது அதிகமான கணவனுடன் மண வாழ்க்கையை துவங்கும் பிரகதா இளமை துடிப்பின் கனவுகள் கசந்து போகும் தோல்விக்கும் தானாகவே தன் மீது சுமத்தி கொள்ளும் விரக்திக்கும் நடுவே ஊஞ்சலாடும் மனநிலை கொள்கிறாள். சின்னம்மா என்று அவள் அழைக்கும் தன் சித்தி பிரகதாவின் அச்சுறுத்தலால் மனோதைரியம் குன்றியதோடு நல்ல மருத்துவ வசதிகள் இல்லாததாலும் ஒரு பெண் குழந்தையை ஈன்றெடுக்கும் போதே விசாலம் காலமாகிறாள். அவள் கடைசி விருப்பப்படி அவள் குழந்தைக்கும் விசாலம் என்றே பெயரிடுகின்றனர். குழந்தை விசாலம் தன் பாட்டி தாத்தாவான காமாட்சியையும் ராமனையும் தாய் தந்தையர் என நம்பி வளர்கிறாள். புதிதாக துவக்கப்பட்டுள்ள பெண்கள் பள்ளியில் படிக்கிறாள். 7 வருடங்கள் தன் முதல் மனைவி விசாலத்தின் நினைவிலேயே வாழ்ந்த நடராஜன் சீதளாவை மணந்து கொண்ட பிறகு தன் குழந்தை விசாலத்தை பார்க்க வருகிறான். பிரகதா குழந்தை விசாலத்திடம் அவள் தாய் தந்தையர் யார் எனும் உண்மையை கூறிவிடுகிறாள். விசாலத்தின் குழந்தை உள்ளம் அதிர்ச்சி அடைந்தாலும் தன் தந்தையின் அன்புக்கு பாத்திரமாகிறாள். ஆனால் தன் தாத்தா பாட்டியோடுதான் இருக்க விருப்பம் என்று அவள் கூறிவிடுகிறாள். சமூக வழக்கங்கள் சற்றே மாறுபாடடைவதால் விசாலத்துக்கு 8 வயதுக்கு பதிலாக 13 வயதிலே திருமணம் செய்து வைக்கலாம் என நடராஜன் விருப்பப்படி தீர்மானிக்கின்றனர். வருடங்கள் வளர்ந்தோட விசாலத்துக்கு வரன் பார்க்க துவங்குகின்றனர். ஏதோ ஒரு நல்ல வரன் தகஞ்சு வரும் போல இருக்குன்னு சொன்னேளே, கொஞ்சம் அந்த குடும்பத்தை பற்றி விவரமாக சொல்கிறீளா? விளையாட்டு போல் விசாலத்துக்கும் 12 வயசு முடிஞ்சு 13 வயசு ஆக போகிறது. நீ சொல்கிறது கரெக்டு தான். இனிமேல் டிலே பண்ணாமல் குழந்தை பெரிய விளையாடுறதுக்கு முன்னாடியே நல்ல வரனாக பார்த்து முடிச்சிடணும்னு தான் நினைக்கிறேன். அதுக்காக நாம் அவசரப்படக்கூடாது பாரு. அன்னைக்கு உங்ககிட்ட நல்ல வரன் தகஞ்சு வருதுன்னு சொன்னேனே, அதை மேற்கொண்டு விசாரித்ததில் எனக்கு வேண்டான்னு தோணிடுது. அப்படியா? உங்கள் மனசுக்கு அப்படி தோணுதுன்னா அப்போ சரியாக தான் இருக்கும். உடனே வேற நல்ல வரன் பார்க்க வேண்டியது தானே. அது ஏன் வேண்டான்னு சொல்லிட்டேன்னு நோக்கு தெரியணுமோனோ? சொல்லுங்க. அந்த பையனோட சொந்த சித்தப்பா ஜாதி விட்டு ஜாதி மாதிரி ஒரு ஐயங்கார் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டானான். போதா குறைக்கு திருச்செங்கோட்டில் ராஜாஜிங்கிற காங்கிரஸ்காரன் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்துறானோனோ, அங்க போய் தீண்டாம ஒழிப்பு அது இதுன்னு தத்து பித்துன்னு பண்ணிட்டு இருக்கானா. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு அந்த வரனே வேண்டான்னுட்டேன். இதெல்லாம் செய்யறது பையனோட சித்தப்பா தானே? ஏன், நம்ம மாப்பிள்ள நடராஜன் கூட தான் கதிர் அது இதுன்னு காந்தி கட்சியில சேர்ந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணினார். இப்போ ஒழுங்கா அவர் பாட்டில் அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு கல்கத்தால போய் ஜாக வச்சுட்டு இருக்காரோன்னு. ஆமா, அவருக்கு புள்ள பிறந்திருக்குன்னு போஸ்ட் கார்டு வந்ததே, ஆசீர்வாதம் பண்ணி எழுதினேளோன்னு. அதெல்லாம் உடனே எழுதிட்டேன். நாமகரணத்துக்கு முன்னாடியே போய் சேர்ற மாதிரி மணி ஆர்டரும் அனுப்பிட்டேன். அவனுக்கும் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி விசாலத்துக்கு நல்ல வரனா பார்த்துட்டு இருக்கோம், உனக்கும் ஏதாவது நல்ல வரனா தோணித்துனா எழுதுன்னு. விசாலம் கல்யாணத்தை முடிக்க இன்னொரு அவசரமும் இருக்கு. என்ன அது இன்னொரு அவசரம்? 13 வயசு ஆக போகிறது, காலாகாலத்தில் கல்யாணத்தை பண்ணணுங்கிறத விட வேற என்ன காரணம் வேணும் அவசரப்படுறதுக்கு? வடக்க சாரதான்னு ஒரு சமூக சேவகி, நம்ம மாகாணத்தில் முத்துலட்சுமி ரெட்டின்னு பிரபலமாக இருக்காளோனோ, அதே மாதிரி வடக்க இவனும் பிரபலமானவளாம். அவளோட ஏற்பாடுபடி பெண்களுக்கு 16 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணால் அது செல்லுபடி ஆகாதுன்னு சட்டம் கொண்டு வரப்போகிறாளாம். அந்த சட்டம் எப்போ வேணாலும் வந்துடலான்னு பேச்சு அடிபடுறது. அதுக்கு முன்னாடியே விசாலம் கல்யாணத்தை அவசரமாக முடிச்சிடணும். பொறுப்பு இல்லாமல் வக்கீல் ராம சட்டவிரோதமாக ஒரு கல்யாணத்தை பண்ணினான்னு நமக்கு ஒரு அபவாதம் வந்துடக்கூடாதுனோ?
இதெல்லாம் பார்த்தா இந்த காந்தி சொல்ற மாதிரி நம்ம நாட்டை நாமளே ஆண்டா நல்லதுதான்னு கூட சில சமயம் தோன்றது. சரி சரி, இப்ப நடக்க வேண்டியதை பார்ப்போம். காலத்துக்கு ஏத்த மாதிரி ஏதோ 8 வயசுல கல்யாணம் வேண்டாம், 13 வயசு ஆகட்டும்னு மாப்பிள்ள சொன்னதை கேட்டு நாமளும் இத்தனை வருஷம் சும்மா இருந்துட்டோம். இப்ப வெள்ளக்காரன் போடுற சட்டத்தை கேட்டு குழந்தைக்கு 16 வயசு ஆகட்டும்னு காத்துட்டு இருக்க முடியுமா என்ன? அதெல்லாம் முடியாதுண்ண, சீக்கிரமா ஒரு நல்ல வரனா பாருங்க. ஏண்டி வச்சலா, எதுக்கு இப்படி அழுதுன்னு இருக்க? விஷயத்த செல்லாம இப்படி அழப்படாதுன்னு சொல்லிருக்கேனோ? ஓஹோ, கோலம் கரைஞ்சிருதேன்னு அடறியா? அழகான கோலம் நான் போட்டு குடுக்கறேன். கோலத்தை பாடங்க, எதுக்கு இந்த கோலத்தை கலைச்ச? சத்தியமா கலக்கலாமா? நோடு வந்து தானா கலாஞ்சி எடுத்துமா? இந்த மாதிரி பொய் சத்தியப்படாது, சாபியும் அதை கணக்கு திருவாரு. அவன் ஏண்டி பொய் சத்தியம் பண்ண போறா? தெரியாம அவன் கால் பட்டு கோலம் கலைஞ்சிருக்கோம். டேய், இனிமே இப்படி எல்லாம் தப்பு பண்ண மாட்டேன்னுட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கோடா. கேட்க மாட்டேன். சரசு, என்ன பொய் சொல்ற? சரசு, இதோ வந்துட்டேன் மாமா. தெரியும், நான் கலக்கல, நான் கலக்கல. சரசு, சரசு, இதோ வந்துட்டேன் மாமா. தொண்டெல்லாம் வறண்டிருக்கு, தொண்டை நினைக்கிறதுக்கு கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வாமா. சூடா ரசம் இருக்கு, நல்ல தெளிவா எடுத்துட்டு வரட்டுமா? எடுத்துட்டு வாமா. பகவானே, நேக்கு சரசு மாதிரி ஒரு மாட்டு பொண்ணு கிடைச்சதுக்கு என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும்? நான் ஒண்ணும் பண்ணல, என் புள்ள ஈஸ்வரன் தங்கமான பையன், அவன் குணத்துக்கு ஏத்த மாதிரி ஆம்படி அமைச்சிருக்கா. இந்தாங்க ரசம், ரொம்ப சூடா இருக்காது, வாய்க்கு எதமா இருக்கும், குடிங்க. நீ கொடுத்தா எல்லாம் சரியா இருக்குமா? உனக்கு 5 புள்ள 6 பொண்ணு ஆக 11 குழந்தைகள்னு சொல்லக்கூடாதுமா இனிமே? அதுக்குள்ள இந்த கிழத்துக்கு எப்படி தெரியும் மறுபடியும் நான் ஸ்நானம் பண்ணாம இருக்கேன்னுட்டு? என்ன, அந்த காலத்துல நான் இங்கிலீஷ் துறக்கிட்ட டைப்பிஸ்டா இருந்தேன். ஓல்டு ஏஜ் செகண்ட் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவா. நேக்கு 90 வயசாருது, நான் அந்த நிலைமையில இருக்கம்மா. என்னவோ சொல்ல போறாருன்னுட்டு நினைச்சேன். சரசோ, சரசோ, இதோ வந்துட்டேனா. இங்க வா, யார் வந்திருக்கா பாரு, உட்காருங்க. அடடே, சுஷிலாவா? வா வா வா, சௌக்கியமா இருக்கேளா? எப்போ வந்தே பட்டத்துல இருந்து? வந்து 2 நாள் ஆச்சு. குழந்தைங்களை அழைச்சிட்டு வரலையா? இல்ல, அவளுக்குலாம் ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு, லீவ் விட்டா தான் அழைச்சிட்டு வர முடியும். நானும் இவரு மட்டும் தான் வந்தோம். என் மாமனாருக்கு வேற இப்பவோ அப்பவோன்னு இழுத்து பறிச்சுட்டு இருக்கு, அதான் அவரை ஒரு 8 பாத்துட்டு போயிடலான்னு வந்தோம். சரி தெருங்கோ, காஃபி கொண்டு வந்துடுறேன். அப்புறம் என்ன விசேஷம் சொல்லுப்பா? உங்க அப்பா எப்படி இருக்காரு ஈஸ்வரா? 90 வயசுல எவ்வளவு நன்னா இருக்க முடியுமோ அவ்வளவு நன்னா இருக்கார். கண்ணு கொஞ்சம் மங்களா இருக்கு, உடம்புல ஒரு அசக்தம் வந்திருக்கு. ஈஸ்வரா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நான் பட்டணத்துக்கு போய் ஒரு வக்கீல் கிட்ட குமாஸ்தாவா சேர்ந்து இப்போ 4 வருஷம் ஆறுது. என் குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாக்கிறதுக்கு இப்பதான் கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊர்ல இருந்தப்போ என் தாயாரையும் தோப்பனாரையும் வாழா வெட்டியா என் வீட்லயே வந்து கிடந்த என் அக்காவையும் கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருந்தது. இதெல்லாம் உனக்கு நான் ஏன் சொல்றேன்னா, உனக்கும் உன் ஆம்டையாளுக்கும் உங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் காத்தேன்னு பண்ணி வச்சு உன் பிள்ளைங்களையும் வேலையில இழுத்து விட்டு எப்படியோ காலட்சேபம் நடக்கணும் இல்லையோ? ஏன், உன் அப்பாவை உன் தம்பி கிட்ட போய் கொஞ்ச நாள் இருக்க சொன்னா என்ன? அவன் தான் பட்டுக்கோட்டை தாசில்தார் ஆபீஸ்ல ஹெட்கிளார்க்கா இருக்கானோ இல்லையோ? அவனும் கை நிறைய சம்பாதிக்கிறான் இல்லையா? அப்புறம் என்ன? அதெல்லாம் ஒரு நாள் எங்க அப்பா யாருக்கிட்டயும் அனுப்பிட நானும் சரசும் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அப்பாவுக்கும் எங்களை தவிர வேற யாருக்கிட்டயும் செறிப்பிட்டு வராது. இதோ பாருங்கண்ணா, வளவளன் பேசிட்டு இருக்காதே. நீங்க பேச ஆரம்பிச்சேன்னா மணிக்கணக்கா பேசிட்டே உட்கார்ந்துருப்பேன். சொல்ல வேண்டிய விஷயத்த சட்டப்புட்டு சொல்லி முடிங்க. சொல்றேன் சொல்றேன், ஏண்டி இப்படி அவசரப்படுற? சரசுவும் வந்துட்டமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இருக்கட்டும் இருக்கட்டும். ஈஸ்வரா, உம்ம வக்கீல் ராவ் சாஹிப் இருக்காரு இல்லையோ, அவர் போன மாசம் மெட்ராஸுக்கு வந்த போது அங்க என் வக்கீல் ராமபத்ரனை பார்த்து பேசியிருக்கார். அவர்கிட்ட சொன்னாராம், தன்னோட இளையாளுக்கும் பையன் பிறக்காததுனால அவர் உடனடியா ஒரு 7 குடும்பத்து பையனை சுயகாரம் எடுத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்கார். இது வரைக்கும் தான் இவர் காதல விழுந்த விஷயம், இதுக்கு அப்புறம் தான் உங்க காதல நான் போடணும்னு சொன்ன விஷயம். ஈஸ்வரா,
நீயும் ராவு சாஹிப் கிட்ட விசுவாசமா 25 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்க. உனக்கும் 5 பிள்ளைங்க இருக்கு, அதுல ஒரு பிள்ளைய தத்து எடுத்துக்கிட்டமே. ராவு சாஹிப் உன் பிள்ளைய சுவீகாரம் எடுத்துட்டா உன்னோட 6 பெண்களோட கல்யாணத்துக்கு ஒரு வழி பிறக்கும் இல்லையா? 5 பொண்ணு பிறந்தாலே அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவா. அப்படி இருக்கும்போது உனக்கு 6 பொண்ணுங்க, இங்கதான் நீ நன்னா யோஜனை பண்ணணும். இந்த பாரு, வக்கீலுக்கும் காமாட்சி மாமிக்கும் உன் மேல நல்ல அபிமானம் உண்டு, அதை நீ உபயோகப்படுத்திக்கணும். ஓ நிலைமையில நான் இருந்தா நிச்சயமா இதை தான் செய்வேன். என்ன யோசிக்கிறே? ராவ் சாஹிப்போட சொத்தையும் நிலத்தையும் எப்படி நீங்களே பராமரிக்கிறது யோசனை பண்றீங்களா? நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நாங்க ரெண்டு பேரும் மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்துடுறோம். உங்க நிலத்தை எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம். உங்க கடைக்குட்டி சுப்பினி இருக்கானோ அவன் அவரை ஸ்வீகாரம் எடுத்துக்க சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் என் குடும்பத்தை பத்தி ரொம்ப தான் யோசனை பண்ணிருக்கு. ஆனா நானா இத பத்தி சாருக்கிட்டயோ அவ அத்து மாமிக்கிட்டயோ பேச மாட்டேன். அவளா இத பத்தி கேட்டான்னா யோசிக்கலாம். ராவ் சாஹிப் ராமன் குடும்பமே நல்ல சனாதன தர்மத்தை அனுஷ்டிக்கிற குடும்பம். அவரோட பொண்ணு வைத்து பேத்தி தான் இந்த வரன். கண்ணுக்கு லட்சணமா இருப்பா. உங்க பையன் ராமசாமி ஜாதகத்துக்கும் இந்த பொண்ணு விசாலம் ஜாதகத்துக்கும் தசவீத பொருத்தங்கள்ல 7 பொருத்தங்கள் இருக்கு. ஜாதகம் ரொம்ப நன்னா சேர்றது. உங்க அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி லௌகீக விஷயங்கள், எதிர்ஜாமீன் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கொடுக்கக்கூடியவர் வக்கீல் ராமன். எதிர்பார்க்கறத விட அதிகமா கொடுக்கக்கூடிய மனோபாவம் அவர்கிட்ட இருக்கு. சேத்தா உட்காருங்க. அது சரி, ராமனோட பொண்ணு வைத்து பேத்தின்னு சொல்லிட்டு அதுலயே எல்லாம் அடிபட்டு போயிடுறது. இருந்தாலும் பொண்ணோட அப்பா யாரு, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், அவர் எந்த பாரம்பரியத்துல வந்தவர், அவருக்கு சொத்து எவ்வளவு இருக்கு, இதையெல்லாம் நம்ம தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்கணுமோ இல்லையோ? ஏன்னா இது ராமன் நடத்தி கொடுக்கற கல்யாணம் இல்லையே. வக்கீல் ராவ் சாஹிப் தன் பேத்திய தன் சொந்த பொண்ணு மாதிரி தான் வளர்த்திருக்காரு. ஏன்னா இந்த பொண்ணு விசாலத்தை பிரசவிக்கும் போதே அவ அம்மா போயிட்டா. குழந்தையோட அப்பா நடராஜையர் கல்கத்தால ஒரு வெள்ளக்காரன் கம்பெனில நல்ல உத்தியோகத்துல இருக்கார். அவரோட அப்பா மாயவரத்துல மிராஸ்தார் ஜெயராமையர்னு பேரு. ஜெயராமையரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேனா? எல்லாம் நல்ல வக்குள்ள குடும்பம் தான். இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு 13 வயசாகியும் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்க, அதான் என்ன புரியல. அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா, இல்ல ஜாதகத்துல ஏதாவது தோஷமா? எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி எந்த தகராறு இல்லாம இத்தனை வயசு வரைக்கும் 13 வருஷம் தான் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம வச்சிருக்காருங்கிறத நினைக்கும் போது இதுல ஏதோ மர்மம் இருக்கு. அதை தீர விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். காலதர்மம் எல்லாம் மாறிட்டு இருக்குன்னா, முன்னெல்லாம் 7 வயசு 8 வயசுக்கு மேல கன்னியா பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்காம ஆத்துல வச்சுக்க மாட்டான். இப்ப 12-13 வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுக்கறது சகஜமா போச்ச. உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கலன்னா வேற வரணா இல்ல? திருநெல்வேலில இருந்து ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, பாக்கலாமா? பாப்போம். அவ பழக்க வழக்கங்களுக்கும் நம்ம ஜில்லா பத்ததிகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குமேன்னு பாக்குறேன். நீங்க புள்ளைய பெத்தவா, அவ புள்ளையாத்துக்காரா சொல்றபடி தானே எல்லாம் செஞ்சாகணும். அதுல உங்களுக்கு என்ன கவலை? சரி, விவரத்தை சொல்லுங்க பாப்போம். பையன் பேரு ரகுராமன். நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு நன்னாதான் இருக்க ஏர்வாள், ஆனா இந்த பொண்ணு விசாலத்தை பத்தி விசாரிச்சதுல எனக்கு ஒண்ணு அவ்வளவு திருப்தியா இல்லையே. என்ன அப்படி சொல்றாள்? அந்த பொண்ணு மேல ஒரு அப்பழுக்கும் சொல்ல முடியாதுன்னா? ராவ் சாஹிப் ராம தன் பேத்திய ஓஹோன்னு செல்லமா வளர்த்து வச்சிருக்கார். அது 7ஆம் கிளாஸ் வரைக்கும் பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டு இருக்கு. பொம்மை நாட்டிகளுக்கு படிப்பு எதுக்கு? வாத்தியார் வேற வந்து பாட்டு சொல்லி கொடுத்துருக்காராம். கூத்தாடி மாதிரி பாட்டுன்னு வேண்டி கிடக்கு. குடும்பம் நடத்துற பொம்னாட்டிகளுக்கு பணக்காராத்த பொண்ணுகளை நாம பார்த்தது இல்லையா என்ன? இந்த விசாலத்துக்கு சமையல் அறையில ஒண்ணுமே தெரியாதான். அதனால என்ன, நம்ம பாட்டுல வந்து கத்துண்டா போறது? நடக்கிறதா பேசுங்க. இந்த பெரிய மனுஷாலாத்து ஜபர்தஸ்தெல்லாம் இருக்கணும், அது இந்த ஆத்துல நடக்காது. நீங்க வேற ஜாதகத்தை பாருங்க. இன்னும் பீமனை காணமே. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவன் நாளைக்கு கண்டிப்பாக ரிகர்சலுக்கு வந்துடுவான். நாராயணா, நீ இந்த அர்ஜுனம் பாட்டை பாட. சரி. இந்த பாதக கர்ணனை போரில் மடிப்பேன், தீர்த்தன் பெரும் புகழ் விஷ்ணு எங்கள் சீரிய நண்பன் கண்ணன் கழலாணை கார்த்தடங்கண்ணி என் தேவி அவள் கண்ணிலும் காண்டிவவில்லினும் ஆணை
போர் தொழில் விந்தைகள் காண்பாய். ஹே பூதலமே, ஹே பூதலமே, அந்த போதினில் டேய் என்ன ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கலா? மண்ணு எழுந்துடுறா, உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். டேய் ஜீனு, பூஜைக்கு நடுவில் கரடி வர்ற மாதிரி ஒத்திக்கு நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதரா. காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் 4 நாள் தாண்டா இருக்கு தெரியுமோல்லையோ. டேய் சபாபதி, நீ திரௌபதி வேஷம் போட்டுட்டா பெரிய ஹீரோன்னு நினைப்போ, நான் ஒன்றும் கரடி விட வரல. புரியறதா? நான் பூஜைக்கு கற்பூரம் காட்ட வந்திருக்கேன். ஏன் அடுக்கு தீபமே கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் விருந்துக்கு ரெடியாகலாம். கல்யாண சாப்பாடு தயார். ஏ சீனு, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா, உனக்கு கல்யாணமா? சரி சரி சொல்லு, யாரும் தன்லக்கி பொண்ணு? சிவசிவா, கல்யாணம் எனக்கு இல்லை. இப்போ எல்லாரும் கவனமாக கேளுங்க. இந்த அர்ஜுனனான நாராயணநாத்திலேருந்து வரேன். இவனுக்கே இன்னும் விஷயம் தெரியாது. இவன் சித்தப்பாவும் சித்தியும் இவன் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி வெத்தலை பாக்கும் மாத்தின் விட்டா. பை சான்ஸ் நான் அந்த பக்கம் போனதுனால எனக்கு தெரிஞ்சுது. டேய் நிஜமாவா சொல்கிற? நீ எப்பயும் போல பொய் சொல்கிற. டேய் நான் ஏன்டா பொய் சொல்ல போகிறேன்? இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவாத்துக்கு போய் ஸ்வீட் காரன் காஃபிலாம் சாப்பிட்டு வந்தேன். பொண்ணு பேர் விசாலம், அட்வொகேட் திவான் பகதூரோட பேத்தி. பொண்ணு ஜோராக பாடுவா, அழகுன்னா அழகு. அந்த மாதிரி ஒரு லட்சணம். தேர்ட் ஃபார்ம் வரைக்கும் மிடில் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கா. ஓஹோ, அவோ அவாத்துக்கு ஒரே பொண்ணு. இன்னும் கல்யாணத்துக்கு 20 நாள் தான் இருக்குது. நாராயணோட ஃப்ரெண்ட்ஸு, கிளாஸ்மேட்ஸு, ட்ராமாவில் நடிக்கிற எல்லாரையும் அழைச்சிட்டு வரணும்னு அவள் சித்தப்பா என்கிட்ட சொல்லியிருக்கார். தெரியுமோல்லையோ? டேய் நாராயணா, பரீட்சை முடிஞ்சதுக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கடா. கங்க்ராச்சுலேஷன்டா நாராயணா, கங்க்ராச்சுலேஷன். கை கொடுறா நாராயணா. ரொம்ப தேங்க்ஸ்டா. என்னால் நம்பவே முடியல. எனக்கு சித்த நேரம் டைம் கொடுங்கடா. இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையான்னு சித்தப்பா கிட்ட கேட்டு வந்துடுறேன். அவ்வளவு நாளை வெயிட் பண்ண வேண்டாம். உன் அம்மாஞ்சி சோமு கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி, உன்னை பார்த்து சொல்ல சொல்லி உன் சித்தப்பா அனுப்பியிருக்கார். அவன் வரத்துக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த முதல்லயே சொல்லணும்னு நினைச்சு சைக்கிளை ஏரோப்ளேன் மாதிரி ஓட்டின்னு வந்தேன். அதோ பாரு, அம்மாஞ்சி சோமுவும் வந்துட்டான். நாராயணா, கங்க்ராச்சுலேஷன்டா. உங்ககிட்ட தனியா சொல்லணும்னு நினைச்சேன். இந்த சீ 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 சீனு வந்து போட்டு உடைச்சிட்டான். கமாட்சி, நடராஜன் கடிதாசி வந்திருக்கு. மாப்பிள்ள என்ன எழுதியிருக்கார்? கல்யாணத்துக்கு வந்துருவாரோன்னோ? சீத்தலாவை கூட்டின்னு 2 நாள் முன்னாடியே வந்துடுறானா? அவன் லெட்டர்லேருந்து ஒரு பேரா மட்டும் உனக்கு படிச்சு காட்டணும். மீதி லெட்டரை நீயே படிச்சுக்கோ. அவன் என்னைக்குமே புத்திசாலி தான். இதை கேளு. நல்ல மங்களகரமான செய்தி கேட்டு இன்பமாக இருக்கும்போது சில சமயம் உண்மைகளும் மனசை உறுத்தும். என் குழந்தை விசாலத்திற்காக இதுநாள் வரை நான் எதுவும் செய்யவில்லை எனும் உண்மை என்னை உறுத்துகிறது. மாமியும் நீங்களும் அவளுக்கு ஒரே சமயம் பாட்டி தாத்தாகவும் அப்பா அம்மாகவும் திகழ்கிறீர்கள். இப்போது அவளது விவாகத்தையும் தக்கபடி நிச்சயித்திருக்கிறீர்கள். நானும் சீதலாவும் கண்டிப்பாக வருகிறோம். கன்னிகாதானம் செய்து கொடுக்கும் பாத்தியதை எனக்கும் சீதலாவுக்கும் தாராள மனசோடு விட்டு கொடுத்து எழுதியிருப்பதை எத்தனை புகழ்ந்தாலும் தகும். மாமிக்கும் உங்களுக்கும் சின்னம்மாவிற்கும் அநேக நமஸ்காரம். இப்படிக்கு உங்கள் அன்புள்ள நடராஜன். எவ்வளவு நாசுக்கா தன் மனசுல இருக்கிறத எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? நீங்க அவருக்கு எழுதின கடிதாசை தான் நான் படித்தேனே. அதுல நீயே கன்னிகாதானம் பண்ணி தாரவாத்து கொடுத்துட்றியா, இல்ல நானும் காமாட்சியும் பண்ணிடலாமான்னு கேள்வியா தான் கேட்டிருந்தேன். நாகரிகமா அவர் சொல்ற பதில எவ்வளவு மரியாதையோடு எழுதியிருக்கார் பார்த்தீங்களா? அதே சமயம் தன் பாத்தியத்தையும் தானே தாரவாத்து கொடுக்கணுங்கிற ஆசையையும் விட்டு கொடுக்காம எழுதியிருக்கார். சீதலாவும் நல்ல பொண்ணுதான். அவ ஒரு அச்சு பிச்சுவா இருந்தா இவனை இத்தனை நாள் கெடுத்திருப்பா. நம்ம விசாலம் இருந்து நடத்திருக்க வேண்டியது என்னமோ நமக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கு. என் கண்ணே விசாலம், நீ எங்க இருக்கியோ? தெய்வமா இருந்து உன் பொண்ணு கல்யாணத்தை நன்னா நடத்தி கொடுத்துருமா? நீ சொல்லிட்டு போனபடி உன் பேரை தானே வச்சிருக்கோம் உன் குழந்தைக்கும். அவ கண் கலங்காம பாத்துக்கோ தெய்வமே. இந்த குழந்தையாவது கல்யாணம் ஆகி பூர்ண ஆயுசோட நன்னா இருக்கட்டும் பகவானே. என் மனச இப்பவாவது நல்லதா வச்சுவே. விசாலம் நீயே விழித்தெழுவாய்,
விதி வினை எல்லாம் மிரட்டிடவே நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இடுவே நூறாண்டு வாழ்க்கை நிதர்சனம் இடுவே காண்பாய் மாறும் கால தர்மம் விசாலம் நீயே விழித்தெழுவாய் விசித்திரமா சரித்திரமே விசாலம் நீ